ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரசாந்த். ரீசெண்டாக இன்டர்நேஷனல் மீடியாஸ்லையும் லோக்கல் நியூஸ் சேனல்ஸ்லையும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் தான் இந்த மியான்மர் மிலிட்ரி கூப். 2020 நவம்பர் மாதம் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது மியான்மரில். அதில் NLD அப்படின்னு ஒரு கட்சி 83% மெஜாரிட்டி வார்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த வின் பண்ண டீம் 2021 பிப்ரவரி 1st பதவியேற்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. அதே நாள் 2021 பிப்ரவரி 1st அந்த நாட்டோட மிலிட்ரி தத்மதவ் அப்படின்னு சொல்ல போற மியான்மர் மிலிட்ரி அந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அந்த நாட்டோட நிர்வாகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவசர கால நிலைமை அமுல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நான் பார்க்குறோம். இந்த மியான்மர் மிலிட்ரி கூப்புக்கு பின்புலம் என்ன, அந்த மிலிட்ரி கூப் நடந்ததுல இருந்து இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம். அண்ட் ஒரு சில பேர் சொல்றாங்க ஸ்ரீலங்காவும் மியான்மரும் அரசியல் நிலைப்பாடின்படி கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா சொல்ல போனா மியான்மர்ல இருந்த ரோஹிங்யா மக்களை பத்தி பார்க்க போறோம். மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்த ரோஹிங்யா மக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பகலில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் டாக் மீ. பர்மான்னு சொல்லப்படுற மியான்மர் 1948 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அந்த நாள்லேருந்து 2015 வரைக்கும் மியான்மர் நாட்டில் இராணுவ ஆட்சி தான் நடந்திருக்கு. 1962 1990 ரெண்டு தடவை ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கு. பட் ஜென்ரல் எலெக்ஷனில் வின் பண்ண டீம் வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றதுனால அந்த இராணுவமே திருப்பியும் வந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவனிச்சு அந்த மியான்மர் நாட்டில். அதுக்கப்புறம் 2015 ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வைக்கப்பட்டு அதில் வின் பண்ண கட்சி தான் 2020 வரைக்கும் நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரல் எலெக்ஷன் வச்சு அதில் வின் பண்ண கட்சி வந்து பதவியேற்கிற சந்தர்ப்பத்தில் தான் இன்னொரு மிலிட்ரி கூப் நடத்திருக்காங்க. இந்த 2021 பிப்ரவரி 1st பிப்ரவரி 1st விடிஞ்ச ஒரு சில மணித்தேளங்களே மியான்மர் ராணுவம் தன்னுடைய மிலிட்ரி கூப்பை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டோட பிரசிடென்ட்டை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டோட ஸ்டேட் கவுன்சிலர் நம்ம நாட்டில் பிரைம் மினிஸ்டர் மாதிரி, ஸோ அவங்களையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட அந்த பார்லிமெண்ட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கல்ல அவங்களையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய அப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் உள்ளவங்களையும் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மிலிட்ரி கூப் நடக்கிறது முதல்ல, அதாவது அதே நாள் அதிகாலையிலேருந்து இந்த நாட்டோட டெலிகம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் பிளாக் பண்ணிட்டாங்க. டிவி சேனல்ஸ் எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த நாட்டில் வந்து மிலிட்ரிக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக பேசின நிறைய புடிஸ்ட் மாங்ஸ், அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே நாளில். அண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் பிப்ரவரி 2nd அந்த நாட்டு இராணுவத்தோட ஹெட்டாக இருந்த மின் ஆன் லாங் அப்படின்றவர்கிட்ட தலைமையில் இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு 11 கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. அண்ட் பப்ளிக்கும் சொல்கிறாங்க 2020 ஜென்ரல் எலெக்ஷனில் நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு, அந்த நேரம் இருந்த கவர்மெண்ட் இதை வந்து சரியாக பார்க்கல, அதனால தான் இந்த மிலிட்ரி கூப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த நாட்டில் அவசர கால நிலைமை அமுலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவசர கால நிலைமை முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 3rd அந்த நாட்டு பிரசிடென்ட் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 2020 ஜென்ரல் எலெக்ஷன் டைமில் கொரோனா ரூல்ஸ் மீறினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டோட ஸ்டேட் கவுன்சிலர் ஆன்சான் சூக்கி அவங்க மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாக்கி டாக்கிஸ் அவங்க வீட்டில் கிடைச்சதா சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஆன்சான் சூக்கி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தா அந்த நாட்டோட ஃபாதர் ஆஃப் நேஷன் இன் மாடர்ன் டே மியான்மர் அப்படின்னு சொல்லப்படுற போக்யோட் ஆன்சான் அப்படின்றவரோட மகள் தான் இந்த ஆன்சான் சூக்கி அப்படின்றவங்க. இந்த இராணுவ ஆட்சி பொதுமக்களை நிறைய பேருக்கு பிடிக்கல, அதனால நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் தான் பிப்ரவரி 9th இராணுவம் வந்து 2 கொண்டு வந்தாங்க. நைட் 8 விடியகாலம் 4 வரை கர்ஃபியூ ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். அதே மாதிரி பொது இடங்களில் எந்த நேரத்திலையும் பொது இடங்களில் 5 மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த சட்டத்தெல்லாம் தாண்டி ரங்கூன் மண்டலே அப்படின்ற பெரிய பெரிய சிட்டிஸில் இன்னமும் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு, போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இந்த போராட்டங்களில் நிறைய சமய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் கலந்துக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் பிளாக் பண்ணப்பட்ட இன்டர்நெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாஸ் பொறுத்தளவில் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் பிளாக் பண்ணி ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த மிலிட்ரி கூப் சம்பந்தமாக நிறைய நாடுகளும் நிறைய அமைப்புகளும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனால் யுனைட் நேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி US பிரசிடென்ட் ஜோ பைடனாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னாங்க இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. அண்ட் வெரி ரீசென்ட்லி பிப்ரவரி 12th மியான்மரோட யூனியன் டே அன்னைக்கு 23,000 மேற்பட்ட சிறை கைதிகள் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேரோட தண்டனை காலம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இன்னமுமே மியான்மரோட பெரிய பெரிய சிட்டிஸில் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் மியான்மருக்கும் அரசியல் நிலைப்பாட்டில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ நான் ஏற்கனவே இப்போ பார்த்த விஷயங்களில் வந்து மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவோட ரிலேட் பண்ணிக்க முடியுமா இருக்கும்.
அதை தாண்டி நான் அடுத்த விஷயம் சொல்றதா இருந்தா இந்த ரோஹிங்யா மக்கள் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரும். இந்த ரோஹிங்யா மக்கள்னா யாரு, ஸ்ரீலங்காவுக்கும் மியான்மருக்கும் இடையிலான சிமிலாரிட்டி என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோட தொடர்ச்சி வீடியோவா இன்னொரு வீடியோல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த வீடியோக்கு நீங்க போகலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பதில பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ், பை.